ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா பிளாட்டி ஃபிஷ் ப்ரீடிங்கு. ஸோ அதை காட்டிலும் வந்து நம்மள்ட்ட வந்து குட்டிங்களை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து குட்டி நிறைய டைம் காமிச்சிருப்பேன். பட் என்னென்னா நம்மள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து உள்ளே விட்டுருக்கேன். பட் அதனுடைய க்ரோத் லெவலில் அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காமனாக சின்ன டவுட் இருக்கும். என்னென்னா அந்த சின்னதாக வந்து சைஸ் வளர்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணுங்க. அதாவது ஒரு ஒரு மாதம் வளர்த்துற வரைக்கும் நீங்கள் நொந்து நூலாயிடணும். அந்தளவுக்கு பெருசே ஆகாது, ரொம்ப எக்ஸாவீங்க, நிறைய டென்ஷன் ஆகும். பட் ஆனால் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே உங்களுக்கு வேறு மாதிரி டென்ஷன் வந்துடும். இங்கடா ஸ்பேஸ், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, இவ்வளோ பெருசாகிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து நான் கண்டினியூஸாக வந்து அந்த ஃபிஷஸ் இம்பார்ட்டன் ஃபிஷ் வாங்க சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா எல்லா ஃபிஷஸுமே வந்து கொண்டு போனால் வாங்கிக்குவாங்க. பட் வந்து ரீசனபுளான ப்ரைஸஸ் அதுக்கு தான் வந்து மெயினாக நான் போராடிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஒரு ஃபிஷஸ் நம்ம வளர்த்துறோம்னா அதுக்குண்டான ஒரு தீனி செலவு நான் வந்து தவிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து தீனி செலவு ஆகாது. அதே மாதிரி வந்து என்னென்னா ஃபிஷ் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் வந்து இப்போலாம் வந்து நார்மலாக வந்து ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80, அதாவது சின்ன பாக்கெட்டே வந்து 80 பக்கம் வந்துருச்சு. ஸோ 80 ருபீஸ் போட்டு ஃபிஷ் ஃபுட்டு போட்டு வளர்த்துறீங்கன்னா ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் போனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து சூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபிஷஸ் சேல் பண்ணால் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டு வீசா அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யாரும் ப்ரீடிங் கொண்டு போக மாட்டாங்க, கொண்டு போய் சேலுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பிளாட்டு வீசா அதெல்லாம் சேல் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரேட் நல்லா ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து விற்கிற நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அதேமாதிரி வாங்குற கஸ்டமர் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. வாங்குகிற பெட் ஷாப்ஸ் அவங்களும் வந்து ஓகே இந்த ஃபிஷஸ்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆனந்தமாக வாங்குவாங்க. நான் தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டுருக்குறது நார்மல் கப்பீஸ் வந்து எல்லா பக்கமும் காமனாக வந்துருச்சுங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த நார்மல் கப்பீஸ் வந்து வாங்குங்க, தப்பு இல்லை. ஒரு நார்மலாக டேங்கில் செட்டப் பண்ணுறேன்னு நினச்சிட்டு வாங்கினா வாங்குங்க. இந்த நார்மலாக ப்ரீட் பண்ணுறேன் அந்த மைண்டில் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. என்னோடய ஃப்ரீ அட்வைஸ் அதுதான், நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான். நார்மல் கப்பீஸ்க்கும் இம்போர்ட்டட் கப்பீஸ்க்கும் ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இல்லை. இது வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் ஆனவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நார்மல் கப்பீஸ் வந்து ஒரு 50-60 ரூபா தான் வரும். இம்போர்ட்டட் கப்பீஸ் அதையோட ஒரு 60 ரூபா போட்டால் இம்போர்ட்டட் கப்பீஸாக வாங்கலாங்க. அதுதான் என்னோடய ரெக்கமெண்டான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இல்லாட்டி ஆல்பினோ ஃபிஷஸ் அது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம். இது ரெண்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் எங்கிட்ட இருக்கனால எங்கிட்ட சேலுக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிலாம் நான் யார்ட்டையும் வந்து சொன்னதில்லை இது வரைக்கும். எங்கிட்டையுமே வந்து செல் பிக்கப் தான் நான் வந்து யார் குறையிற அதெல்லாம் பண்ணிவிட மாட்டேன். பட் நான் என்னோடய இதில் சொல்கிறேங்க, ஆல்பினோலாம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறாங்க, தாராளமாக வாங்கிக்கிறாங்க. பிச்சா அப்படியாகட்டும் எல்லா பக்கமும் வாங்கிக்கிறாங்க. ஆல்பினோலாம் வந்து நல்ல ரேட்டுக்கே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம விற்கிறது. பட் வந்து நார்மல் கப்பீஸ் தான் இப்போ இருக்கும் ரொம்ப ரொம்ப மேஜரான மிஸ்டேக்காக, அதுதான் அங்கே தான் மெயினான ஒரு ப்ராப்ளமே வருது. ஸோ அதனால் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எதுக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ சேல் பண்ணுங்கள், தப்பே இல்லை. இம்போர்ட் கப்பீஸ் பாருங்கள், நார்மல் கப்பீஸ் மாதிரியே தான் எவ்வளோ குட்டி போடுதோ அவ்வளோக்கெல்லாம் குட்டி எனக்கு போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இம்போர்ட் கப்பீஸ் வந்து வெக்ஸாகி விடலாம்னு நினச்சேன். பட் இப்போ வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு குட்டி போடுது, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. குட்டி எந்த அளவுக்கு எடுக்கணும்னா அந்தளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் கப்பீஸ் மாதிரியே தான் அதையும் வந்து ட்ரீட் பண்ணுறேன். ஒன்றும் வந்து பெரிய கேர்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு வேணால் ஒரு கேர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நார்மல் கப்பீஸ் 10 குட்டி போட்டுருச்சா, ஓகே தனியாக எடுத்து போட்டு ரொம்ப கேர் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ வந்து நார்மல் கப்பீஸோடு வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் நம்மள்கிட்ட நிறையா பேர் ஆனதுனால நிறைய வந்து குட்டி போட்டதுனால ஓகே எப்பயும் போல் அது வந்து அசால்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கும். அடுத்த பிளாட்டு ஃபிஷ் நம்ம அந்தளவுக்கு ப்ரீட் பண்ணுறோம், எல்லா இது பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேம் கப்பி ஃபிஷ் மாதிரியே தாங்க ப்ரீடிங்கு, பட் பேர் செட் ஆனால் மட்டும் பிளாட்டு ஃபிஷ் நல்லா க்ரோத் குட்டி போடும். இந்த பிளாக்ல பிளாட்டிலாம் உங்களுக்கு தெரியாது எத்தனை குட்டி இருக்குன்னு உள்ள. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.